ஹாய், ஹலோ. இன்றைக்கி பார்க்க போகிறது தர்பூஸ் பழம் வாங்கிட்டு வந்தோம். அது எப்படி வந்து ஈஸியான முறையில் வெட்டி பசங்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் கொடுக்கறதுன்னு பார்ப்போம். இந்த தர்பூஸ் பழம் வந்து 10 to 12 kilos வரைக்கும் இருந்துக்குன்னு சொன்னாங்க. ஒட்டுக்காக ஒரு 5-6 பழம் வாங்கிட்டு வந்தோம். பழம் வந்து ஒரு பழம் வெட்டும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பழம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழம் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் மேலே பகுதியும் கீழே பகுதியும் இந்த மாதிரி வெட்டிட்டு சைடில் இருக்கிற ஸ்கின் அந்த தோலை வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்துடலாம். இதுக்கு வீட்டில் இருக்கிற நார்மல் கத்தியே யூஸ் பண்ணலாம். கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கத்தியே அதுவே போதும். இந்த மாதிரி முறையில் வெட்டினா பழம் ரொம்ப ரொம்பவும் கம்மியாக வேஸ்டேஜ், அதிக அளவுக்கு வேஸ்டேஜ் ஆகாது, முழுசாகவே இருக்கும். அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதி முழுசாக கரெக்டாக எடுத்துடலாம். ஏன்னா கரெக்டாக வெட்டும் பொழுது இந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியை தானாக எடுத்துடலாம். ஸ்லைஸ் போட்டு சின்ன சின்ன பீஸாகவும் பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து கொட்டையை ரிமூவ் சாப்பிடும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போடும் பொழுது அதில் இருக்கிற சின்ன சின்ன சீடு விதைகளும் கொட்டைகளும் நாம் வெளியே எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி முறையில் விட்டுனா பழம் வேகமாகவும் வெட்டலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பழம் வந்து உடையாமல் அப்படியே வந்து கெட்டியாக இருக்கும். நம்ம நடுவில் வெட்டி இப்படி வெட்டினோம்னா பழம் வந்து ஈஸியாக உடஞ்சிடும். இந்த முறையில் நாம் வெட்டினா பழம் கண்டிப்பாக வந்து உடையாது, அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்கும். ஈஸியான முறையில் பழத்தை வெட்டலாம். இப்போ பாருங்கள், பழம் ஃபுல்லாக வந்து சைடில் இருக்கிற இதை எடுத்தாச்சு. சைடு பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறோம். அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதி ஃபுல்லாக எல்லாம் நீக்கிடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பகுதியும் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நீக்கிடுறோம். பார்த்து விட்டுங்க, வெட்டும்போது டக்குன்னு கத்தி மேலே வந்துடும், கையில் பட்டுடும். ஓரளவுக்கு பார்த்து வெட்டணும். இப்போ பாருங்கள், பழம் ஃபுல்லாக வெட்டியாச்சு. ஒரு பெரிய ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கலாம். அது சின்ன சின்ன பீஸாக போகிறதுக்கு இந்த மாதிரி முறையில் போட்டால் பழம் உடையாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டுங்க. அடுத்த பீஸ் பெரிய பீஸாக எடுத்துக்கிறோம். பழம் நல்லா ரெட்டாக இருக்குது, பழம் ரொம்பவும் டேஸ்டாகவும் இருக்குது. மூணாவது ஒரு பெரிய பீஸும் எடுத்து வெட்டிக்கிறோம். இந்த முறையில் பழம் வெட்டும் பொழுது அதிக அளவு வேஸ்டேஜ் ஆகாது, பழம் ஃபுல்லாகவே அப்படியே சாப்பிடலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, யார் வீட்டுக்கு சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முறையில் இதோட சீட்ஸ் விதை அதிகமாக வாயில் போகிறதுனால பசங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க. அதனால் யூஸ்வலாக ஜூஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி முறையில் நாம் அப்படியே வெட்டி எடுக்கும்போது அந்த சீட்ஸ் வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி கொடுக்கும்பொழுது சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி உடனே நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒரு டயட் ஃபுட். டயட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த நைட் ஃபுட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு ஃபுல்லாக ஒரு டைம் வந்து சாப்பிட்டுட்டு டயட்டுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த பழம் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்பவும் கலர்ஃபுல்லாகவும் ரெட் கலர் இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இந்த முறையில் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பழமும் வேஸ்ட் ஆகாது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.